தென்னாப்பிரிக்காவில் வவ்வால்களிடையே நியோகோவ் என்ற வைரஸ் பரவியிருப்பதை சீனாவின் ஊகான் நகர ஆய்வகம் கண்டுபிடித்து உறுதி செய்துள்ளது. இது 2012 சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் மோசமான விளைவுகளை உருவாக்கிய மெர்ஸ் வைரஸை போன்றே தாக்கும் திறனும் தற்போதைய சார்ஸ் கோவிட்-19 வைரஸை போல வேகமாக பரவும் தன்மையும் கொண்டது என்கிறது ஊகான் ஆய்வகத்தின் எச்சரிக்கை. நியோகோவ் தொற்றுக்கு இலக்கான 3 பேரில் ஒருவர் உயிரிழக்கக்கூடும் என்ற ஊகான் ஆய்வகம் அபாயமணி அடித்தது உலகையே அதிர்ச்சியில் உரையச் செய்தது. அதே நேரத்தில் நியோகோவ் பற்றி இப்போதே கவலைப்பட தேவையில்லை என உலக சுகாதார அமைப்பு ஆறுதல் தெரிவித்துள்ளது. இந்த வைரஸ் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா என்பது குறித்து இன்னும் ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. தற்போதுள்ள வடிவத்தில் நியோகோவ் வைரஸ் மனிதர்களுக்கு பரவாது. அந்த வைரஸில் ஏதேனும் உருமாற்றம் ஏற்பட்டு சாதகமான சூழல் உண்டானால் மட்டுமே அது மனிதர்களுக்கு பரவ முடியும். இதுவரைக்கும் ஹியூமன் கேசஸ் எதுவும் வந்ததில்லை. இதை பற்றி உடனே கவலைப்படுறது கட்டாயம் காரணம் இல்லை. இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கலாம். ஃப்யூச்சரில் எப்படி கொரோனா வைரஸே முதல்ல வவ்வாலிருந்து மாறி ஹியூமன்ஸுக்கு வந்திருக்கோ, ஃப்யூச்சரில் பாசிபிலிட்டி இருக்கலாம் இந்த வைரஸ் கூட மாறி ஹியூமன்ஸுக்கு வரலான்னு ரிசர்ச்சில் வந்திருக்கு. அண்ட் இந்த செய்ய வேண்டிய ரிசர்ச்சு சைனாவில் வுஹான் சிட்டியில் ஒரு பெரிய வைரஸ் லெபார்ட்ரி ரிசர்ச் லெபார்ட்ரி இருக்குது, அங்கேருந்து வந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த லெபார்ட்ரிலேருந்து வந்துச்சுன்னா இது கோவிட் மாதிரின்னு ஜனங்கள் நினைக்கலாம். ஸோ இதுக்கும் டைரெக்டாக கோவிடுக்கும் சம்மந்தமே இல்லை. லெபார்ட்ரி அந்த வுஹான் சைனீஸ் சிட்டியில் இருக்குது, அவ்வளோதான். இருந்தாலும் புதிதாக பரவி வரும் நியோகோவ் வைரஸின் பாதிப்பிலிருந்து தப்பிக்க மக்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் இந்த வைரஸ் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தினந்தோறும் வருகிற செய்திகள் கவலை அளிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. நியூகோவ் என்கின்ற ஒரு புதிய தொற்று சீனாவில் உருவாகியிருப்பதாகவும் அது வவ்வால் மூலம் உருவாகியிருப்பதாகவும் அது ஒரு பரவல் வேகமாக இருக்கும், 1/3 பலிவாங்கிவிடும் என்கின்ற பதட்டமான செய்தியெல்லாம் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்குமே இந்த பயத்தை பதற்றத்தை உருவாக்குகிற வகையில் இந்த செய்திகள் இருக்க வேண்டாம். இதிலிருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தடுப்பூசி. நம்மிடையே வாழும் விலங்குகளிடம் பல வைரஸ்கள் இருந்தாலும் அவை மனிதர்களுக்கு பரவுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வைராலஜி நிபுணர்கள், நியோகோவ் வைரஸும் அவ்வாறான ஒன்றாகவே இருந்துவிடலாம் என்பதால் அச்சம் வேண்டாம் என்று ஆறுதல் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.